அன்பிற்கினிய பத்தாம் வகுப்பு மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆர்பி கேசாரின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வாரம் இயல் ஏழில் மாப்போ சிவஞானம் எழுதிய சிற்றகல் வழி அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதியில் பாதியை பார்த்தோம். இப்போது அதன் அந்த பாடத்தில் சிற்றகல் வழி அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய மீதி பகுதியை இன்றைக்கி பார்ப்போமா? சரி. எதுவரையும் பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது ஆறு மாத கடுங்காவல் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ரெண்டு பேரா இருக்குது, அதுவரையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து தமிழகம் பற்றிய கனவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிதானே? 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றோம். இதுவே வடக்கு எல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது. புரியுதுங்களா? 1947 ஆகஸ்ட் 15 சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்த பிறகு மறுநாள் காலை நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றோம். இதுவே வடக்கு எல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது. அதில் ஆசிரியர் மங்களங்கிழார் என்ற சுமார் 55 வயது உடைய பெரியாரின் அழைப்பில் மீதே நாங்கள் அந்த வடக்கு எல்லைக்கு சென்றோம். அவர் சிறந்த ஒரு தமிழறிஞர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தனர். அப்போது ஆந்திர மாநில தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர். அச்சூழலில் வடக்கு எல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தனர். தமிழாசான் மங்களங்கிழார் அவருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கு எல்லை போராட்டத்தை தொடங்கியது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நான் மங்களங்கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரசீத் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம், கைது செய்யப்பட்டோம். போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்து திருவாலங்காடு கோவிந்தராஜன், பழனி சிறையிலிருந்து மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே இறந்து போயினர். அடுத்த பறவை பாருங்க. சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது. அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். அது என்ன சார் மாலவன் குன்றம், வேலவன் குன்றம்? மாலவன் அப்படின்னு சொன்னால் திருமால்னு அர்த்தம். திருமால்னா யார்? வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதி கோயில் எங்கே இருக்குது? திருப்பதி. திருப்பதி போனால் என்ன எங்களுக்கு? வேலவன் குன்றம். வேலவன் குன்றம்னா முருகன் அர்த்தம். முருகன் யார்? திருத்தணி முருகன். புரியுதுங்களா? அந்த திருத்தணியாவது நமக்கு வந்து சேரட்டும் என்று முழங்கினோம். மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது. அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு, என்ன ஆணையம்? படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. சென்னையை மீட்டோம். ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னைதான் அதனுடைய தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அப்போதைய முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையினுடைய தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகரை காக்க தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்று இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின. அதனையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். எப்படி? தலையை கொடுத்தேனும்
தலைநகரை காப்போம் என்று முழங்கினோம். அப்போ அந்த பாரா ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினோம். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை அதனை நடுவணரசை அசைத்தது. கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவணரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகர் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது. புரியுதுங்களா? வடக்கெல்லை போராட்டம், இது வடக்கெல்லை போராட்டமாக இப்போ சென்னையை நாம் மீட்டெடுத்தாச்சு. தெற்கெல்லை போராட்டத்தை பாருங்களேன். தாய் தமிழக மக்களின் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள். நான் முதன் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான். 1946 அக்டோபர் 25 நாகர்கோயில் நகரில் ஒரு பகுதியான வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன். அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய எனது முதல் பேச்சு. அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது. திருவிதாங்கூர் கேரள பகுதி. 1953-54 தெற்கெல்லை பகுதிகளை கேரள அதாவது திருவிதாங்கூர் முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம். தமிழக வடக்கு மற்றும் தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழரசு கழகம்தான். என்றாலும் அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லைப்பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தேன். அவர்களுள் பிஎஸ் மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், பிஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள். அந்த தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழகத்தை சேர்ந்த தோழர்கள் தேவசகாயம், செல்லப்பா, செல்லையா ஆகிய இருவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நதானியில் தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர். அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது. மார்ஷல் ஏ நேசமணி இவரை பற்றி என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர், வழக்கறிஞர், நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் இவர். இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார். 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக தெற்கு எல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு ஒரு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. புரியுதுங்களா? சரி. திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம், பீர்மலை, அகதீஸ்வரம், கல்குளம், விளமக்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதி தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்திலிருந்து கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்திலுள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து அந்த கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் பசலளி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். அந்த பசலளி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை 1955 அக்டோபர் 10 வெளியானது. அந்த பரிந்துரையில் மாநிலங்களவை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்யத்திலிருந்து கல்குளம், விளவக்கோடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. தேவிக்குளம், பீர்மேடு இப்போது நம்முடைய கையில் கைவிட்டு போயின. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கட மலையாகவும் தெற்கு எல்லை குமரி முனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் எய்தியது. இரும்புதுன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். மலையையும் கடலும் ஒரு நாட்டினுடைய இயற்கை எல்லையாக அமைவது என்பது அந்த நாட்டினுடைய தவப்பயனாகும்.
அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும். எத்திசையும் புகழ் மணக்க. ஆஸ்திரியா நாட்டு தலைவர் தலைநகரான வியட்நாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் தாளில் பேபிரஸ் அப்படிங்கிறது ஒரு தாள், அந்த தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசுயில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த ஒரு கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம்தான் இது. கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் அது ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது ஒப்பந்தம் அப்படின்னு இதில் எத்திசையும் புகழ் மணக்கு அப்படிங்கிறதுல கடல் கடந்த தமிழ் வணிகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அன்பு மாணவிகளே, இதுவரையும் இந்த பாடம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.